நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் மாதம் 28 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 34-36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். இறையேசுவில் பிரியமான எனது அருமை சகோதரர் சகோதரிகளை, நம்ம வாழ்க்கையில் உலக முடிவு பற்றி திருவருகை காலத்திலும் தவக்காலத்திலும் நமக்கு கொடுக்கக்கூடிய வாசகங்கள் ஒவ்வொரு நாளும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் எப்படி இருந்தாலும் அழிய போகிறதில்லை, ஸோ அதனால் நான் சந்தோஷமாக ஜாலியாக எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன் என்று சொல்லி இன்றைய வாசகத்தில் கேட்பது போல, குடிவெறியாலும் களியாட்டத்தாலும் இந்த உலக வாழ்க்கைக்குரிய கவலையாலும் நாம் பல நேரங்களையும் மந்தமடைந்தவர்களாக, உலக போக்கிலே வாழக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். இன்றைய நாளில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குடிவெறி களியாட்டத்தினால் நமது வாழ்க்கைக்கான ஒரு முன்னோட்டம் இல்லாமல், எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முடிவு கண்டிப்பாக நிகழும், ஆனால் எப்பொழுது நிகழும் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்னவென்றால், கண்டிப்பாக உலகம் முடியுதோ இல்லையோ நமது வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. அது என்னவென்றால் அது மரணம். எனவே இந்த மரணத்தை நாம் எதிர்கொள்ள நாம் எப்படி இருக்க வேண்டும், விழிப்பாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இன்று உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். உலகம் எப்பொழுது வேண்டாலும் முடியலாம், ஆனால் இறப்பு என்பது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி நாம் இறக்கும் பொழுது விண்ணக வாழ்க்கைக்கு, நடுத்திருப்புக்கு நாம் உரியவர்களாக மாறிப்போகின்றோம். அப்படி அவர் நடுத்திருக்கும் பொழுது எதை கொண்டு நம்மை விண்ணக வாழ்விற்கு அழைத்துச் செல்வார் என்றால், இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணுலகை அடைவதற்கான சாவி என்னவென்றால், மண்ணுலகிலே நாம் வாழக்கூடிய அந்த நல்முறையான வாழ்க்கைதான், நேர்மையான வாழ்க்கைதான், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கைதான் விண்ணுலகை அடைவதற்கான வழியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து எச்சரிக்கின்றார், இப்பொழுது நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், களியாட்டத்தினாலும் குடிவெறியினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை விழிப்போடும் ஆவலோடும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார். நமது பதில் என்ன? விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு மண்ணுலக வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா, அல்லது தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையிலே எனது இன்பம் எனக்கு முக்கியம், நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று சொல்லி நாம் வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.